அறிவு மருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் இணைச்சட்ட நூல் பிரிவு 31 முதல் பிரிவு 32 வரை வருகின்ற மோசேயின் மூன்றாவது உரையின் இரண்டாவது பகுதியை பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் இணைச்சட்டம் 33:1 முதல் 34:12 வரை வருகின்ற மோசேயின் நான்காவது உரையையும் அவரது இறப்பையும் பற்றி சிந்திப்போம். மோசேயின் நான்காவது உரையில் அவரது இறுதி வார்த்தைகளை கேட்கிறோம். மோசேயின் இறுதி வார்த்தைகள் இஸ்ரேலின் குலங்களுக்கு கூறுகின்ற ஆசியுரைகளாக வருகின்றன. பண்டைய காலத்தில் மூதாதையர்களின் ஆசியுரைகள் அல்லது மக்கள் தலைவர்களின் ஆசியுரைகள் கடவுளின் அதிகாரத்தை கொண்டவையாக கருதப்பட்டன. மோசே இஸ்ரேல் மக்களின் தலைவராக கடவுளால் நியமிக்கப்பட்டவர். வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைவதற்கு கடவுள் அவரை அனுமதிக்கவில்லை என்றாலும் ஒரு கடவுள் மனிதராகவே அவர் வாழ்ந்து இறக்கிறார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்காக அவர் நீண்ட காலம் உழைத்திருக்கிறார். எனவேதான் இறப்பதற்கு முன் அவர்களுக்கு ஆசியுரை வழங்க விரும்புகிறார். விவிலியத்தில் குலமுதுவர்களின் ஆசியுரையர்கள் அவர்களுடைய புதல்வர்களின் எதிர்காலம் மற்றும் வாழ்வியல் பற்றியதாக இருக்கும். குறிப்பாக நிலத்தின் வளமை, குடும்பத்தின் வளமை மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உள்ள உறவு போன்றவற்றை அடிப்படையாக வைத்து குலமுதுவர்கள் ஆசியுரை வழங்குவர். குலமுதுவர்களின் ஆசியுரைகள் அல்லது சாபங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. குலமுதுவர்களின் ஆசியுரைகளும் சாபங்களும் அப்படியே வாழ்வில் நிறைவேறும் என வழிமரபினர் நம்பினார்கள். ஆனால் ஆசியுரைகளும் சாபங்களும் கடவுளிடமிருந்து வருகின்ற இறை வாக்குகளாக கருதப்படவில்லை. இணைச்சட்டம் 33 பிரிவில் வருகின்ற ஆசியுரைகளை தொடக்க நூல் 49 பிரிவில் யாக்கோபு தன் புதல்வர்களுக்கு கூறுகின்ற ஆசியுரைகளுடன் ஒப்பிடலாம். இணைச்சட்டம் 34 பிரிவு மோசேயின் இறப்பு பற்றி பேசுகிறது. இப்பிரிவு இணைச்சட்ட ஆசிரியர்களால் எழுதப்படவில்லை என்பது பல அறிஞர்களிடையே கருத்தாக இருக்கிறது. ஏனெனில் இணைச்சட்ட ஆசிரியர்கள் இஸ்ரேல் மக்களின் வரலாற்று தொடர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். மேலும் மோசேயின் இறப்புக்கு பின் ஒரு தீவிர மாற்றம் வலியுறுத்தப்படுவதை இப்பிரிவில் நாம் பார்க்கிறோம். இணைச்சட்டம் 33 பிரிவு மோசேயின் ஆசியுரைகளை பதிவு செய்கிறது என நாம் ஏற்கனவே பார்த்தோம். யாக்கோபு இறக்கும் தருவாயில் தன்னுடைய புதல்வர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு ஆசியுரை வழங்கியதாக தொடக்க நூல் 49 பிரிவு கூறுகிறது. அதைப்போல மோசேயும் தான் இறப்பதற்கு முன் யாக்கோபின் புதல்வர்களின் பெயர்களை கொண்ட குலங்களை அழைத்து அவர்களுக்கு ஆசியுரை வழங்குகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுளால் நியமிக்கப்பட்ட தலைவர் என்ற முறையில் இறைவாக்கினரின் பார்வையை கொண்டவராக மோசே இஸ்ரேல் மக்களுக்காக கடவுளின் ஆசியை வேண்டுகிறார். மோசே வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிறார். ஒரு சிறந்த போர் வீரனாக கடவுள் அவர்கள் முன் செல்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்த கடவுள் மோசே வழியாக அவர்களை பாலைவனத்தில் வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்னும் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர்களை குடியமர்த்துவார். கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுவார். அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இத்தகைய ஒரு சூழலில்தான் கடவுளின் ஆசியை பெற்றவராக மோசே இஸ்ரேலின் ஒவ்வொரு குலங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஆசியுரைகள் கூறுகிறார். மோசேயின் ஆசியுரைகள் வடிவமைக்கப்பட்டுள்ள முறை மிகவும் சிறப்பானது. இணைச்சட்டம் 32 பிரிவில் வருகின்ற மோசேயின் பாடலைப் போல ஆசியுரைகளும் கவிதை வடிவில் உள்ளன. மோவாபு சமவெளியில் மோசே நடத்திய உடன்படிக்கை புதுப்பித்தல் சடங்கின் இறுதியில் இந்த ஆசியுரைகள் பாடப்பட்டிருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகிறார்கள். உடன்படிக்கையை புதுப்பிப்பதற்காக கூடி நின்ற குலங்கள் ஒவ்வொன்றாக
மோசேயின் முன் வந்து இந்த ஆசியுரைகளை பெற்றிருக்க வேண்டும். மோசேயின் ஆசியுரைகள் இஸ்ரேல் மக்களின் எதிர்காலத்தை கோடிட்டு காட்டுவதாக உள்ளன. இந்த ஆசியுரைகளின் கட்டமைப்பு கடவுளின் ஆட்சியை முன்னிறுத்துகிறது. எதிர்காலத்தில் இஸ்ரேல் மக்கள் புறப்போகும் வெற்றிகளை முன்கூட்டியே அறிவித்து அந்த வெற்றிகளை கொண்டாடும் விதத்தில் ஒரு புகழ்ச்சி பாடலாக இது அமைந்துள்ளது. இஸ்ரேல் மக்களுக்காக ஈட்டித்தரும் வெற்றியின் மூலம் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களின் அரசராக சித்தரிக்கப்படுகிறார். இந்த பின்னணியில்தான் ஆசியுரை தொடங்குகிறது. இந்த ஆசியுரைகளில் பன்னிரு குலங்களின் பெயர்கள் குறித்து காட்டப்படுகின்றன. ஆனால் சிமியோன் குலத்தின் பெயர் இல்லை. சிமியோன் குலத்தின் பெயர் இல்லாமல் எவ்வாறு பன்னிரு குலங்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்ற கேள்வி எழுகிறது. யோசேப்பின் குலம் எப்ராஹிம் மனாசே என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பன்னிரு குலங்களின் பெயர்கள் தக்க வைத்துக் கொள்ளப்படுகின்றன. ஒவ்வொரு குலத்தின் ஆசியுரையும் தனித்தனியாக உள்ளன. தனித்தனியாக இருக்கும் இந்த ஆசியுரைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு இணைச்சட்டம் நூலின் இறுதியில் பதிவு செய்யப்படுவது நூலை அலங்கரிப்பதாக உள்ளது. மோசேயின் ஆசியுரைகளில் லேவியர் குலத்திற்கு கூறப்படும் ஆசியுரைகள் குறிப்பிடத்தக்கவை. பிரிவு 33:8-11 உள்ள இறை சொற்றொடர்கள் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அறிவிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தும்மிம் ஊரிம் ஆகிய சிறப்பு பொருள்கள் லேவியர்களிடம் கொடுக்கப்படுகின்றன. இந்த பொருள்கள் எப்படி இருந்தன அல்லது அவற்றை பயன்படுத்தி கடவுளின் சம்மதம் அல்லது சம்மதமின்மையை பெறுவதற்கு எப்படி அவைகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை அறிந்து கொள்வது கடினம். இணைச்சட்டம் பிரிவு 33 இறை சொற்றொடர் 10 லேவியரை பற்றி கூறுகையில், லேவியர் வெறுமனே குருக்கள் மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களுக்கு அறநெறிகளை கற்றுத்தருபவர்களும் அவர்களே என்பதை குறிப்பிடுகிறது. இணைச்சட்டம் பிரிவு 34:1-8 உள்ள இறை சொற்றொடர்கள் மோசேயின் இறப்பு மற்றும் அடக்கத்தை பதிவு செய்கின்றன. வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் மோசே நுழைய மாட்டார் என்ற செய்தி இங்கே மீண்டும் நினைவு கூறப்படுகிறது. யாக்கோவின் குலங்களுக்கு ஆசியுரை வழங்கியபின் மோசே மோவாவு சமோலியை விட்டகன்று நேபோ மலையிலுள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறிச் செல்கிறார். மலை உச்சியிலிருந்து இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் அளிப்பதாக கூறிய நாட்டை பார்வையிடுகிறார். அவர் கானான் நாட்டை முழுமையாக பார்வையிட்டாரா அல்லது ஒரு பகுதியை மட்டுமே பார்த்தாரா என்பது நமக்கு தெரியாது. மோசே இறுதி வரை கடவுளின் ஊழியராக பிரமாணிக்கமுள்ளவராக இருந்தார் என்பது வலியுறுத்தப்படுகிறது. கடவுளின் திருமுநிலையிலேயே அவர் இறக்கிறார். அவரது இறப்பு கடவுளுக்கும் மோசேக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக உள்ளது. மோசேயின் அடக்கத்திலும் யாரும் பங்கு பெற்றதாக தெரியவில்லை. எனவேதான் மோசே அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்று வரை யாருக்கும் தெரியாது என கூறப்படுகிறது. மோசேக்காக மக்கள் 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர் என கூறப்படுகிறது. இணைச்சட்டம் நூலில் மோசே ஒரு உன்னதமான சிறந்த மனிதராக சித்தரிக்கப்படுகிறார். மோசேயின் இறப்புடன் இணைச்சட்டம் நூல் நிறைவுக்கு வருகிறது. இந்த நூலின் வழியாக மோசேயின் மனதில் நிறைந்து கிடந்த சிறப்பான நினைவுகள் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வை மோசே வாழ்ந்தார். இறப்பிலும் அவர் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நினைவு கூறப்படுகிறார். மோசேயின் இறப்புடன் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. ஆனால் இன்னொரு சகாப்தம் தொடங்குகிறது. இறை மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை வெற்றி கொண்டு அங்கே குடியேறுவார்கள். கடவுள் மூதாதையர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறும். இறை மக்களின் வாழ்வில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும். மோசே இறந்தபின் யோசுவா இஸ்ரேல் மக்களின் தலைவராக அவர்களை வழிநடத்துபவராக தனது பணியை துவங்குகிறார். யோசுவா ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பெற்றிருந்தார். அவரது தலைவரான மோசேயால் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கொடை யோசுவா.
இணைச்சட்டம் பிரிவு 34 9-12 வரை உள்ள இறை சொற்றொடர்கள் மோசேயின் புகழ் பாடுகின்றன. இந்த சொற்றொடர்கள் ஐநூல்களுக்கு ஒரு நல்ல முடிவுரையாகவும் அமைந்துள்ளன என நாம் கூறலாம். ஐநூல்களில் இறுதி 4 நூல்கள் மோசேயின் வாழ்வையும் பணியையும் கூறுகின்றன. மோசே ஒரு இறைவாக்கினர். கடவுளை பற்றி அவர் அறிந்திருந்ததை விட கடவுள் அவரை அறிந்திருந்தார். கடவுள் அவரை அழைத்தார், அவருக்கென ஒரு பணியை கொடுத்தார். அந்த பணியை செய்வதில் மோசே பிரமாணிக்கம் உள்ளவராக இருந்தார். கடவுளோடு உள்ள உறவில் அவர் நாளும் வளர்ந்தார். விவிலியத்தில் மோசேக்கு பல முகங்கள் உண்டு. விடுதலை சிற்பியாக, தாழ்ச்சியின் அடையாளமாக, நீதிபதியாக, குருவாக, அரசராக என பல்வேறு முகங்களில் அவர் சித்தரிக்கப்படுகின்றார். இந்த முகங்களிலெல்லாம் மேம்பட்ட முகமாக மோசேயின் இறைவாக்கினர் என்ற முகம் உள்ளது. அவருக்கு இணையான இறைவாக்கினர் வேறு எவரும் இல்லை. ஏனைய பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களைப் போல மோசே தனது வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஆண்டவரின் ஊழியராக திகழ்ந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்வதற்காக பல்வேறு துன்பங்களையும் எதிர்கொண்டார். மறைநூலில் அவரை பற்றிய பார்வை, மனித பலவீனங்கள், முரண்கள் நடுவிலும் ஆண்டவருக்கு பணி செய்வது எப்படி என்பதற்கு ஒரு அடையாளமாக உள்ளது. இணைச்சட்ட நூலில் வருகின்ற இந்த இறுதி சொற்றொடர்கள் மோசேயின் சிறப்பை சுருக்கமாக பதிவு செய்கின்றன. எகிப்தின் பார்வோன் முன்னிலையில் பல அடையாளங்களையும் வல்ல செயல்களையும் மோசே செய்கின்றார். அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்களின் நன்மதிப்பையும் பெறுகின்றார். தொடக்கத்தில் அவர் ஒரு ஆர்வமில்லாத தலைவராக வெளிப்பட்டாலும் இறுதியில் தலை சிறந்த தலைவராக வெளிப்படுகின்றார். இணைச்சட்டம் நூல் அவரது துணிச்சலையும் நம்பிக்கையையும் பாராட்டி வெளிப்படுத்துகிறது. இறுதியாக, இணைச்சட்டம் நூல் திருச்சட்டங்களை பற்றியதாகவும் திருச்சட்டங்களை கொடுத்த மோசேயை பற்றியதாகவும் உள்ளது. இந்நூல் மனித இயல்புடன் தொடர்புடைய சில முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறது. எல்லா காலத்திலும் முரண்பாடுகளும் நிழல் பக்கங்களும் இருக்கும். இணைச்சட்ட நூலில் கைம்பெண்கள், அனாதைகள், பிற இனத்தவர், அந்நியர் மற்றும் லேவியர் ஆதரவு பெறுகின்றனர். அதே வேளையில் நிலத்தில் குடியிருப்பவர்களை முழுவதுமாக அகற்றி நாட்டை வெற்றி கொள்வதற்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. 10 கட்டளைகளில் மற்ற பொருள்களிலிருந்து மனைவியர் பிரித்து காட்டப்படுகின்றனர். அப்படி காட்டப்பட்டாலும் பெண்களும் ஆண்களின் உடைமைகளே என்ற உணர்வை தவிர்க்க முடியவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் மோசேதான் திருச்சட்டங்களை தந்தவர் என்ற சிந்தனை ஒரு முன் உதாரணமாக கொடுக்கப்பட்டுவிட்டது. திருச்சட்ட நூல்கள் இறை ஏவுதல் பெற்ற நூல்கள் என்ற தொடக்ககால கணிப்பு யூத சமூகத்தில் மோசேயை ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாற்றிவிட்டது. புதிய ஏற்பாட்டு நூல்களும் மோசேயையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்றன. உதாரணமாக, இயேசுவின் மலைப்பொழிவு மோசேயின் சீனாய் மலை பொழிவுடன் ஒப்புமைப்படுத்தி பார்க்கப்படுகிறது. இயேசு தோற்றம் மாறு நிகழ்வில் மோசேயும் எலியாவும் அவருக்கு தோன்றி உரையாடுவது அவர்களோடு இயேசுவை ஒப்புமைப்படுத்துவதாக உள்ளது. மத்தேயு பிரிவு 17:1-8, மார்க்கு பிரிவு 9:2-8, லூக்கா பிரிவு 9:28-36 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.